கல்வித்துறை அதிகாரிகள் அதிரடி. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் படித்த பள்ளியில் நுழைவதற்கு நடிகர் கமலஹாசனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடிகர் கமலஹாசன் தீவிர அரசியல்ல களமிறங்கியிருக்கிறாருங்க. இன்று ராமேஸ்வரத்துல உள்ள மறைந்த அப்துல் கலாம் வீட்டில இருந்து கமல் தனது அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. அங்கிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திச்சு பொதுக்கூட்டத்திலையும் கலந்துக்க இருக்கிறாரு. இந்த பொதுக்கூட்டம் எங்க நடக்குதுன்னா, மதுரையில் உள்ள ஒத்தக்கடை மைதானத்தில் இன்று மாலை 6 மணிக்கு தொடங்க இருக்குதுங்க. அந்த டைமில் தான் அவருடைய கட்சி கொடியையும் அவருடைய கட்சி சாராம்சத்தையும் சொல்ல இருக்கிறாரு. அதனால புதியுகம் படைக்க வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாருங்க. 8-9 மணி வரைக்கும் நடிகர் கமலஹாசன் உரை நிகழ்த்து வராங்க. இந்த நிலையில கலாம் படித்த பள்ளிக்கு கமலஹாசன் சார் போலான்னு நினைச்சிருக்காங்க. அங்க கல்வித்துறை அதிகாரிகள் தடை விதிச்சிருக்காங்க. ஏன் தடை விதிச்சிருக்காங்கன்னு அதிகாரிங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, அரசியல் நோக்கத்தோடு பள்ளிக்கு வர்றதா எங்களுக்கு நிறைய புகார் வந்திருக்கு, அதனால தான் மாணவங்க கிட்ட அரசியல்வாதிகள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித்துறை அதிகாரிகள். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.